गाइस वेलकम टू माय चैनल என் பேர் மோனா நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஹாய் ஹாய் இன்னைக்கு வீடியோல நான் இந்த ஏஸ்டெக் சீக்ரெட் இந்தியன் ஹீலிங் க்ளே மாஸ்க் பத்தின டீடைல்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாமா வேணாமா இது யூஸ் பண்ணா வர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கற டீடைல்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இது ஒரு அப்டேட்டட் ரிவ்யூ மாதிரி இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவை நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் நீங்க தாராளமா வேணா செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு க்ளே மாஸ்க் இது ஏஸ்டெக் சீக்ரெட் இந்தியன் ஹீலிங் க்ளே மாஸ்க் இதுதான் வந்துட்டு வேர்ல்டுலே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் இல்லைனா ஃபேஷியல் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கு டீப் போர் கிளென்சிங்கானது அண்ட் இதில் 100% நேச்சுரல் கால்சியம் பென்டனைட் க்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பென்டனைட் க்ளே அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த க்ளே மாஸ்க்லாம் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறது அண்ட் இதுக்கு வந்து நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும்தான் இந்த மாஸ்க்காகவே இருக்குது நம்போது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு சூத் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க என்ன ஆக்சுவலாக க்ளைம் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய போர்ஸை வந்துட்டு டீப்பாக க்ளீன் பண்ணும் ஆயில் செக்ரீஷனை கம்மி பண்ணும் ஆக்னி ப்ராப்ளம் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் மாதிரி மட்டும் இல்லாமல் உங்கள் பாடி ஆக்னே இல்லை நார்மலாக ஒரு க்ளே பாத் எடுக்கிறீங்க உங்கள் காலுக்கு போடலாம் அண்டர்ஆர்ம் போடலாம் இன்செக்ட் பைட்ஸ்க்கு போடலாம் வேறு ஏதாவது ஸ்கின் அலர்ஜிஸ் இருந்ததுன்னா அதுக்கெல்லாமும் போடலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க நான் இதை என்னுடைய முகத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஸோ இது எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது நான் ஒரு 7-8 மாசமாவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் இது எதுக்காக நான் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆக்னே ப்ராப்ளம் அண்ட் என்னுடைய ஆயிலி ஸ்கின்னை காம்பேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண டைம்ல நான் இதை ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறதில்ல அந்த அளவுக்கு ஃபுல்லாகவும் என்னுடைய முகத்தில் வந்து நான் ஃபேஸ் மாஸ்க்காக அப்ளை பண்ணிக்கிறதும் இல்லை நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற டீடைல்ஸும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த க்ளே மாஸ்க் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துக்க சொல்கிறாங்க இவங்க பிராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகரும் இருக்குது ஸோ நான் வந்து முன்னாடி இதை ட்ரை பண்ணல இப்போ தான் வந்துட்டு எந்த ஒரு வினிகரோட ட்ரை பண்ணிட்டுருக்கேன் பட் சேம் தான் ஒரிஜினல் வினிகர் நீங்கள் வச்சுருந்தா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்க அண்ட் மிக்ஸ் பண்ணுற அந்த யூட்டென்சில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இல்லைனா கிளாஸ் யூட்டென்சில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மெட்டல் யூட்டென்சில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு திக் பேஸ்டாக வரும் அதை எடுத்து நீங்கள் உங்கள் முகத்தில் கழுத்தில் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் சைடர் வினிகர் மிக்ஸ் பண்ணதும் ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் பட் ட்ரஸ்ட் மீ உங்கள் முகத்தில் போட்டு கொஞ்சம் நேரத்தில் அது காஞ்சிடும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் வந்து அந்த ஸ்மெல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது தப்பிச்சிருவீங்க நான் இப்போ எனக்கு அது பழகிடுச்சு ஸோ அது எனக்கு ஒரு பெரிய டீல் கிடையாது சப்போஸ் உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகருக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் இல்லைனா வெறும் தண்ணி கூட போட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்கு நீங்கள் உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து காய வைங்க நான் என்ன சொல்வேன்னா ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக காய காய வைக்க வேண்டாம் ஏன்னா நான் முன்னாடி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா காய விடுவேன் அது என்னோட எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு அப்படி இல்லவங்களுக்கு நார்மல் டு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் இல்லைனா 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக காயணும்னு கூட அவசியம் இல்லை 3-5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது டீ ஜோன் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ஆயிலி ஆகுது அப்படின்னா டீ ஜோனில் மட்டும் நீங்கள் இதை போட்டுக்கோங்க வேற எங்கேயும் வேறு எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா இந்த மாஸ்க் நீங்கள் போட வேணாம் இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாஸ்க் வந்து ஒரு மாதிரி பல்சேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா துடிக்கும் உங்கள் ஸ்கின் அதை வந்து டைட்டன் பண்ணும்போது லைட்டாக துடிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்கின்லாம் அது வந்து ரொம்ப நீங்கள் திக்காக அப்ளை பண்ணுறீங்க ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே உங்களுடைய ஸ்கின்ல மாஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த துடிக்கிறது வந்து தெரியும் ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும்போது அது நல்லாவே தெரியும் அண்ட் அது வந்து நீங்கள் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது வந்து அது நல்லா தான் ஃபீல் ஆகும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெட்னஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் நீங்கள் மெயினாக போட்டு பண்ணுறீங்கன்னா ரெட்டாக உங்கள் முகம் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ரொம்ப ரெட்ரெட்டாக இல்லை கொஞ்சம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா செவப்பாக இருக்கும் அந்த ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவ செவன் இருக்கும் அவ்வளோதான் பட் அது கொஞ்சம் நேரத்துலேயே சரியாயிடும் இதை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணதுமே மறக்காமல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் ஒன்று அப்ளை பண்ணிடுறது இதை நீங்கள் வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படின்னு போட்டு மாதத்துக்கு 2 வாட்டின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா மாதத்துக்கு 1 வாட்டி யூஸ் பண்ணால் மட்டும் போதும் இல்லைனா மாதத்துக்கு 2 வாட்டி ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு 1 வாட்டி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் ஸ்டார்டிங்கில் வாரத்துக்கு 1 வாட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சூப்பராக ஒர்க் ஆச்சு பட் இப்போ நிறைய நான் போட ஆரம்பிச்சு என்னுடைய ஸ்கின் வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் சைடில் இல்லாமல் இருக்குது ஸோ அதனால நான் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் இதை நான் அப்ளை பண்ணிப்பேன் இந்த மாஸ்க் ரொட்டின் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கின் எக்ஸ்ட்ரீம் ஆயிலியாக இருந்தது இப்போது இது ரெகுலர் யூஸில் கண்டிப்பாக நல்ல ஒரு சேஞ்ச் தந்திருக்கு நடுவில் நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நல்ல விசிபிள் சேஞ்ச் தெரியுது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப் போர் கிளென்சிங் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து கண்டிப்பாக பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா
விசிபிளாக என்னுடைய போர் சைஸ்லாம் வந்துட்டு சின்னதாகும், ஃபுல்லாக மறையாது, விசிபிளாக ஆனால் கம்மியாகும். அண்ட் அது கிளீனாக கிளீன் ஆகிறது வந்து விசிபிளாக தெரியும். அது வந்து நான் வந்து பார்த்துருக்கேன், அப்போ தான் என்னுடைய போர்லாம் வந்து இருக்கிறது வந்து தெரியும். அந்த அளவுக்கு வந்துட்டு அது அழகாக கிளீன் பண்ணுது. அண்ட் அது என்னுடைய போர்ஸை வந்துட்டு இன்னும் வேர்சன் ஆகாமலும் பெருசாகாமலும் பார்த்துக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. போரில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அழகாக ரிமூவ் ஆகிக்குது. ஸோ நான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆக்னே இருக்குது, வலிக்கிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா அது அமுங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இதையே நான் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அப்படியும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ஆக்னே இருக்குது அப்படின்னா ஆக்னே இருக்க இடத்துல மட்டும் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஸ்கின் சைடில் இருக்குது அண்ட் ஆக்னே ப்ராப்ளமோடு இருக்குது அண்ட் உங்களுடைய போருக்கு ஒரு டீப் கிளென்சிங் வேணும், ரெகுலராக நீங்களே வீட்டில் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ரெண்டு ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த க்ளே மாஸ்க் மட்டும் கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக வர்த் ட்ரையிங் திஸ். உங்களுக்கு சப்போஸ் இதை போட்டு ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா 1 to 2 minutes கூட வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க, அதுவே போதுமானது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாஸ்க் வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ தாராளமாக தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோக்கு இவ்வளோ தான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.